கடலூர் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தை ஏற்படுத்தும் சாலையோர பள்ளங்களை சீரமைக்காத நெடுஞ்சாலைத்துறையினரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேத்தியாத்தோப்பில் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது சாலையின் இருபுறமும் தினந்தோறும் விபத்துகளை ஏற்படுத்தி வரும் பள்ளங்களை சீரமைக்காமல் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சாலையோர பள்ளங்கள் சீரமைக்கப்படாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 18 மாத காலமாக இரவு நேரத்தில் உயர் கோபுர மின் விளக்குகள் எரியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகரின் மையப்பகுதியில் உள்ள ரயில்வே சாலையில் 500,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்ட உயர் கோபுர மின் விளக்கு நீண்ட நாட்களாக எரியாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதனால் சமூக விரோத செயல்கள் அதிகரித்துள்ளதாகவும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த பகுதியில் அரசு தலைமை மருத்துவமனை, ரயில் நிலையம் உள்ளிட்டவை இருப்பதால் அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மயிலாடுதுறை சேலத்திற்கு இன்று முதல் புதிய நேரடி ரயில் சேவை தொடங்கியது. மயிலாடுதுறை திருச்சி, திருச்சி கரூர், கரூர் சேலம் ஆகிய 3 ரயில்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே ரயில் சேவையாக இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. இதனையடுத்து இன்று காலை 6:20 மணிக்கு அலங்கரிப்புடன் புறப்பட்ட ரயிலை ரயில் பயணிகள் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் வரவேற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் கும்பகோணம் பாபநாசம் வழியாக திருச்சிக்கு காலை 9:30 மணிக்கும் நாமக்கல் வழியாக பிற்பகல் 1:45 மணிக்கு சேலத்தை சென்றடையும் என்றும் இந்த ரயில் அனைத்து தடங்களிலும் நின்று செல்லும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சமையல் கேஸ் சிலிண்டர் கசிந்து ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். கொடைக்கானல் ஆனந்தகிரி தெருவில் சுபாஷ் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டில் கேஸ் சிலிண்டரின் அடைப்பான் சரியாக மூடப்படாததால் எரிவாயு கசிந்துள்ளது. இதனை அறியாத சுபாஷின் அத்தை புவனேஸ்வரி தீ போட முயன்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட விபத்தில் வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் தீ மளமளவென பரவியது. இதில் படுகாயமடைந்த வீட்டில் இருந்த 4 பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பேருந்துகள் போதிய அளவில் இல்லாததால் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. தென்னாங்கூர் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு கலைக்கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் போதிய பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்து வருகின்றனர். இதனால் உயிர் சேதம் ஏற்படும் முன்பு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்லூரி மாணவர்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலுக்கு சொந்தமான தங்கும் விடுதி சேதமடைந்துள்ளதை இந்து சமய அறநிலையத்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் கோவில் தங்கும் விடுதியானது பராமரிப்பின்றி மேற்கூரைகள் பெயர்ந்தும் குளியலறை, கழிவறைகள் அசுத்தமாகவும் காணப்படுகிறது என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலைமை ரயில் நிலையத்தில் சுகாதார பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. நாகர்கோவில் தலைமை ரயில் நிலையத்தில் உள்ள ஒரு அறையில் பிளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட தூய்மை பணிக்கான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அந்த அறையில் திடீரென தீப்பற்றியதை கண்ட பணியாளர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. காரைக்குடியில் பழைய உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைத்து விற்பனை செய்த உணவகம் 5 நாட்கள் தற்காலிகமாக மூடப்பட்டது. சொக்காலை ரோடு வியாழக்கிழமை சந்தை எதிரே உள்ள உணவகத்தில் கெட்டுப்போன உணவுகளை ஃப்ரிட்ஜில் வைத்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து உணவகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்பு துறையினர் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த பழைய நண்டு கிரேவி, சிக்கன் கிரேவி மற்றும் கெட்டுப்போன சிக்கன் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து ஃபினாயில் ஊற்றி அழித்தனர். பின்னர் குறைகளை சரி செய்ய வலியுறுத்தி உணவகத்தை 5 நாட்கள் மூடுமாறு நோட்டீஸ் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்துள்ள கடைகள் இருசக்கர வாகனங்களால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். பேரூராட்சியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த பேருந்து நிலையத்தில் நாளொன்றுக்கு 1000கணக்கான பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அரசு பேருந்துகள் நிற்கும் இடங்களில் ஏராளமான இருசக்கர வாகனங்கள் ஆக்கிரமித்து நிறுத்தப்படுவதாகவும் நடைமேடையில் நரிக்குறவர்கள் கடைகள் அமைத்து வியாபாரம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கீழமானாங்கரை கிராமத்தில் 50 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு 3 மேலாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி அலுவலகத்தில் குவிந்தனர். 50 குடும்பத்துக்கே தண்ணி கொடுக்க முடியாத நிலமையில அந்த ஊராட்சி இருக்கு. அதனால அந்த ஊராட்சியிலேருந்து அந்த கிராமத்தை பிரிச்சு எங்கிட்டு டவுன் பஞ்சாயத்தில் சேர்த்து விடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யூனியன்ல இருந்தாவது ஏதாவது பார்த்து செய்யுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கையின் போது கட்டாய நன்கொடை வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பள்ளியின் தலைமை ஆசிரியர், பள்ளியில் பயிலும் பழைய மாணவர்கள் மற்றும் பள்ளியில் சேர வரும் மாணவர்களின் பெற்றோரிடம் கட்டாய நன்கொடை வசூலிக்க பரிந்துரை செய்வதாகவும் விதிமுறைகளை மீறி 300 முதல் 3000 வரை கட்டாய நன்கொடை வசூலிப்பதாக கூறப்படுகிறது. கட்டாய நன்கொடை வசூலிப்பதற்கு பள்ளி நிர்வாகம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த முறை வந்து லாஸ்ட் டைம் நான் அதில் படிக்க விட்டுருக்கேன். இந்த முறை வந்தோன்னா நம்ம பயோ டீச்சர்ஸ் நம்ம பயமாக இருக்கேன். நம்ம நல்லா வந்து சொல்லி தருவாங்க. மேத்ஸ் டீச்சர் வந்துடுவார். சரிப்பா, விஷு அலோகேஷன் சரி. இங்கிலீஷ் இங்கிலீஷ் பண்ணிக்கலப்பா, தமிழ் தமிழ் சரிங்க. ஏதாவது வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 200 கேப் போகிறீங்கன்னா 1000 விழுப்புரம் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினை குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் அமைச்சர் பொன்முடி திமுக எம்எல்ஏ புகழேந்தி பெயரை சொல்லி மிரட்டுவதாக திமுக தொண்டரை குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த டி புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரை போலீசார் சோதனை செய்தபோது அவரிடம் மண்ணெண்ணெய் கேன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரித்ததில் தனது கிராமத்தில் குடிநீர் பிரச்சினை இருப்பது குறித்து புகார் அளித்தால் அதிகாரிகள் திமுக அமைச்சர் எம்எல்ஏ பெயரை சொல்லி மிரட்டுவதாக கூறியுள்ளார். மேலும் விடிய ஆட்சியில் திமுகவினருக்கே பாதுகாப்பு இல்லை என்பதால் தற்கொலை செய்ய வந்ததாக கூறியுள்ளார். மிரட்டல் தான் விடுறாங்க. எனக்கு புகையந்தி தெரியும், பொன்முடி தெரியும்னு மிரட்டல் விடுறாங்க. எனக்கு யாருமே ஆதரவு கிடையாது. எங்கள் அப்பா அவரும் திமுக.